உடன் பிறந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி நாம விழித்துக்கணும், எச்சரிச்சுக்கணும். இப்ப வேளாண்மை நாம கையில் எடுத்துட்டு நாம செய்யும் போது என் தம்பி என்ன சொல்ற நித்யானந்த பா தேகர் வச்சு பண்ணையும் பார்த்தாலும் இவன் பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டான். இனிமே விவசாயி தேடி தேடி பொண்ணு கொடுக்குற காலத்தை உருவாக்குறோம். அதெல்லாம் தொடர்ச்சி கதி பெருமைப்படுத்திடுவோம். வேளாண்மை நமக்கு தொழில் அல்ல, நமது பண்பாடு வாழ்வியல். ஆதியில் நாம் செய்தது வேட்டையாடி சாப்பிட்டோம், பிறகு வளர்த்து சாப்பிட்டோம், பிறகு உணவுப் பொருளை வேளாண்மை செய்து சாப்பிட்டோம். இது மூணு தான் நமது அடிப்படை. அப்புறம் மீன் பிடித்து வாழ்ந்தோம். இப்ப இந்த நாலு தாய்க்குடிகள் இருந்தா இத்தனை குடிகள் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அப்ப இதுல எது ஒன்றுக்கும் நம்ம அவமானப்படவோ வெக்கப்படவோ வேண்டியது இல்லை. ஆடு மாடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறதுலாம் அவமானம் அல்ல. நீ இந்த உணவை நீங்க சீகப்படுத்துறியா கேவலப்படுத்துறியா? அப்போ உணவு உற்பத்தி செய்யறத எப்படி நீ இழிவு நினைப்ப? அப்படின்னா பசியாம பட்னியா கிடந்து செத்துப்போ சாப்பிடாத அவ்வளவு ரோசக்கார. அது எப்படி என்னடா உங்க கதை? படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் நாங்க ஆடு மாடு மேய்ப்போம், படிச்சவன் தெருவில் நாய் மேய்ச்சிக்கிட்டு என்ன சேர்த்தது? நாய் மேய்ச்சிக்கிட்டு போறது அப்படியே கவுசர் போட்டு, ஆனா வீட்டுக்கு போய் இட்லி சட்னி சாம்பார் அதுக்கெல்லாம் நாங்க விளைய வச்சு அவருக்கு அனுப்பணும். அதனால பிறகு வயிறுக்கு வேளாண்மை செஞ்சுட்டான். உயிர் மருத்துவம் சிறப்பா கொடுத்துருப்போம். ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி மருத்துவமனாலும் என் மக்களுக்கு இலவசம் தான், தரமா. தனியார் முதலாளி தண்ணி வைக்கிறதுனா ஸ்டாப். நானே என் பிள்ளைகளுக்கு தண்ணி என் மக்கள் கொடுத்துருவேன், தரமான தண்ணீரை கொடுத்துருவேன். இந்த கழிவு நீரெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல சுத்திகரிச்சு அந்த நீரெல்லாம் சேமிச்சு வச்சுப்பேன். அது எதுக்கு? மரக்கண்டு வளர்க்கறதுக்கு, சாலை போடுவதற்கு, புதிய கட்டடங்கள் கட்டுக்கோ அந்த தண்ணியை பயன்படுத்துவேன். தூய குடிநீரை வச்சிருப்பேன். என் மக்களுக்கு நானே வீடு வீடு கொண்டே விநியோகம் பண்ணிடுவேன். நீ இந்த விற்கிறத நிப்பாட்டுப்பா. தண்ணீர் விற்பனைக்கு அல்ல தடை போடுறோம். எண்ணற்ற உலக உயிர்களின் உயிர் தேவை தேக்கி வச்சிருப்போம். இப்ப நம்ம மாடியில கொஞ்சோண்டு தினம் வந்து மூணு மணிக்கு வந்து பாரு அண்ணன் வீட்டுல, அந்த பகுதியில் இருக்க ஆயிரக்கணக்கான புறாக்கள் வந்து சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு போகுது. அவனுக்கு தெரிஞ்சு சீமா வீட்டுல சோறு போட்டுருவான்ட்டு வந்துருது. சரியா வந்து அப்படி வட்டம் அடிச்சிடும், அப்படியே போட்டுருவோம் நாங்க. என்ன இது ஒரு இவங்க ஒரு பெத்திகார பள்ளி சொல்றாங்கன்னு தளராம அடிச்சிருவோம். மருத்துவம் கொடுத்துறோமா, அதுக்கப்புறம் என்ன? அறிவு, கல்வி. கல்வி ஆக சிறப்பான கல்வியை கொடுக்குறோம், உலகத்தரத்துக்கு கொடுக்குறோம், உலகத்தரத்துக்கு கொடுக்குறோம். நீங்க கவலைப்படாத. ஏன்னா என் மகனே அரசு பள்ளியில் தான் படிப்பான், தப்பிக்க முடியாது. எந்த அமைச்சர் மகனும் அங்கதான் படிக்கணும். அரசு பள்ளியில வேலை பார்க்கிற, கல்லூரியில வேலை பார்க்கிற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளும் அங்கதான் படிக்கணும். சட்டம் போட்டுருவேன், மீறினா தூக்கிடுவேன். தானா கல்வியின் தரம் வந்துடும், அங்க கழிவறை வந்துடும், விளையாட்டு தொடர்ல வந்துடும், எல்லாம் வந்துடும். சிறப்பாயிடும், சிறப்பாயினும். எனக்கு நோக்க இருக்கு என் நாட்டை முன்னேற்றணும், என் இனத்தை வாழ வச்சிடணும். நோக்க இருக்கு, ஒரு பெரும் கனவு இருக்குது, பெரும் கனவு இருக்குது. என்னுயிர் தலைவன் என் அன்பு அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் 200 ஆண்டு உலகம் முழுமைக்கும் முன்மாதிரியான ஒரு மாநிலமாக நாடாக என் தாய் நிலம் தமிழகத்தை தள்ளிடுவேன். இந்தியாவில் பிற மாநிலங்கள் எங்களை பார்த்து பின்பற்றும்படி தள்ளிடுவேன், அப்படி தள்ளிடுவேன். அறிவு வந்துருச்சு, கல்வி கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன? பயன், வேலை வாய்ப்பு. அதான் படித்தவன் படிக்காதவன், இதுவரை படிக்காதவன் அவனுக்கு வேலை அரசு வேலை, இனிமேல் படிக்காதவனே இல்லை என்கிற நிலையை உருவாக்குது எங்க வேலை. எல்லாரும் அதான் சொல்றேன், படிப்பு வரல ஐயா, எனக்கு படிக்க பிடிக்கல, விளையாட பிடிக்குது ஐயா, அதுவும் பிடிக்கல, என்னதையா பிடிக்கும், ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமாயா? சரியா, ஒண்ணு செய்யா, ஏ இவனுக்கு ஒரு ஆசிரியரை போடு, ஊர் சுத்தி பாரியா, குற்றாலம், தென்காசி, கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல், அது எந்த ஏற்காடுகளை சுத்தி பார்த்துவாயா? வந்துட்டியா? இரியா, வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா பயணி வருவாயா? அவனை நல்லா சுத்தி சுத்தி காட்டியா, அந்த மாசம் அவனுக்கு சம்பளம் கவர்மெண்ட் வேற போய் அவ்வளவுதானே டூரிஸ்ட் கைடு, அதுக்கு ஆள் வேணும்ல. யோக கலை ஓகம்னு என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டு இவரை தான் இவர் கண்டுபிடிச்ச மாதிரி ஊருக்கு கொடுத்துட்டு இருக்காரு. எங்கது எல்லாம் பண்ணுவேன், மலையடி வாரங்கள்ல மருத்துவ பண்ணைகளை உருவாக்குவேன். கேரளாவில் இருந்து பாரு, அது மாதிரி இயற்கை மருத்துவ பண்ணை உருவாக்கி வா, ஆயில் மசாஜா எடுத்துக்க, அங்கேயே குளிச்சுக்க, அங்கேயே நல்ல காய்கறி உணவு சாப்பிட்டுக்க, பிச்சு உதறி காசு பொருளாதாரத்தை மேம்படுத்தி விட்டுருவேன்.
அதுக்கப்புறம் என்ன பயனுக்கு அப்புறம் என்ன இருக்கு வளர்ச்சி டெவலப் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி இதெல்லாம் செய்யணும்னா என்ன செய்யணும் தேர்தல்ல நின்னு கடும்பாடுபட்டு வெல்லணும் புரட்சியாளர் அம்பேத்கர் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் வேலை வாய்ப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தெரியும் அவரே சொல்றார் ஒருவனுக்கு கல்வியை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டால் மட்டும் வாழவித்து விட முடியாதுன்ற அப்ப என்ன கொடுக்கணும் அவனுக்கு அரிசியும் பருப்பும் கொடுக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் வேளாண்மைக்கு முன்னுரிமை தர வேண்டும் அததான் நாம செய்யணும் அதை கைவிட்ட நாடுகள் பிச்சை எடுக்குது நான் அதை வரலாற்றின் படிப்பினை இருக்கிறதுனால நான் அதை கைவிடுறதா இல்லை என்ன வேணாலும் விமர்சிச்சுக்க இப்படி சொல்லி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு இந்த காதல பஞ்ச ரெண்டு காரையும் பஞ்ச வச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்பேன் அதனால என் அன்பிற்குரியவர்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இதே இந்த எழுச்சி உணர்வு தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணுகிற வரை கண்டுஞ்சாத களமாடும் கண்டுஞ்சாது களமாடும் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டடா முரசும் நறுமலர் சோலையில் நரி புக விட மாட்டோம் அது எந்த நரின்னு உனக்கு தெரியுது விடமாட்டோம் வெறி கொண்டு வரும் இந்த அயலாராட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்னணி செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே குவாயோங்கிற புரட்சி பாவலன் அடி ஏறி பதுருவோம் அடி ஆடுறா என்னடா இவங்க தான் கூட்டிச்சா அவன் வருவானா இவன் வருவானா அவனோட பிரபாரம் பிள்ளைகள் தனி நம்மளே எவர் வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது தனிச்சு சண்டை போடு நான் வீரன் நானே சண்டை போடுவேன் நான் அதுக்கு பத்து பேரை குட்டி வரணும் ஒண்டி குண்டி மோத ஒருத்தருக்கும் தைரியம் இல்ல கூட்டம் சேர்த்துட்டு வர நான் ஒரே ஆளு இது சினிமா டைலாக் இல்லப்பா உண்மை டைலாக் உண்மை உண்மை வா மோதுவோம் ஒரு கொள்கையை சொல்லு கோட்பாடை சொல்லு நான் சொல்றேன் நான் என் கோட்பாடை சொல்றேன் யாரும் வரலாம் வாழலாம் எங்கள் தாய்நிலத்தை நாங்கள் தான் ஆளும் எங்க கோட்பாடு எங்கள் கோட்பாடு வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் எல்லோரும் முன்னால் நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் ஏனால் இது இந்நிலம் இது என் மண் இது என் உரிமை அதை எவற்றை விட்டுக் கொடுக்க முடியாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் இரத்தவனாக இருக்க வேண்டும் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது என் இன வரலாறு தெரியாதவன் என் இனக்கூட்டத்தை வழிநடத்த முடியாது இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறான் என் உயிர் தலைவன் மேதை அந்த வரலாறு என்னை வழிநடத்துனங்க நாட்டை கொடுத்துட்டு மண் கொடுத்து மண்டி விடுற மானம் கூட்டம் இல்லப்ப மானம் கட்ட கூட்டம் இல்லது அதை கவனிச்சுக்கணும் எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய இழிவு இது ஏது மற்ற ஒரு தேசம் படைக்கணும்னு ஒரு கனவு இருக்குது அனைவருக்கும் கல்வி கல்வி கேற்ற வேலை வேலை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு உயர்ந்த மருத்துவம் பொருளாதார வளர்ச்சி காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் கடல் வளம் மலை வளம் இவற்றையெல்லாம் பாதுகாத்து வைப்பது
பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குவது, தூய குடிநீரை கொடுப்பது, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்ற கோட்பாடு எங்களுக்கு இருக்கு. ஒண்ணுமில்ல, வந்த உடனே தேர்தல் நின்றாரு முதலமைச்சர் ஆக்கிறோம். இதே சட்டத்தை இன்னைக்கு திமுக எதுக்குது, இந்த சட்டத்தை காங்கிரஸ் எதுக்குது? அந்த 2012 இந்த சட்டத்தை அவங்க ஆதரிச்சிருக்காங்க. இந்த சட்டத்தை அந்த ஏபிஎம்சி சட்டத்தை அந்த அந்த ஒருங்கிணைந்த அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட அந்த எதிர்க்கிற அந்த முறையை எதிர்க்குது. 2013 காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களை அதை நீக்கிட்டு நேரடியா நீங்க அரசு கிட்ட விற்கிறதுக்கு பதிலாக சந்தையில் போய்வீங்கன்னு சொல்லுது. 2019 தேர்தல் அறிக்கையில் 9வது இதுல வந்து வரிசையில் 11வது வரிசையில் 9வது இதுல சொல்லுது, நாங்கள் வந்தால் இந்த ஏபிஎம்சியை நாங்கள் நீக்கிடுவோம் சொல்லுது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட வேண்டியது. ஒரு தம்பி ஏதோ ஒரு கட்டுரை மாதிரி நான் படிச்சேன், அனுமதி யார் கொண்டு வந்தது? நாங்க தான் மன்னிச்சுக்கிறீங்க. மீத்தேன் நீத்தேன்னு கையெழுத்து போட்டது நாங்க தான் மன்னிச்சுக்கிறீங்க. இந்த டோல் கேட்டுக்கு இப்ப போராடியில கொண்டு வந்தது நாங்க தான் மன்னிச்சுக்கிறீங்க. பாருங்க, கட்சித்து வீடு கொடுக்கும்போது ஏமாந்து நின்று கொடுத்தது நாங்க தான் மன்னிச்சுக்கிறீங்க. கடைசியை நம்பறேன், ரொம்ப நாளா அம்பிட்டு நாடகம் மக்கள் எதிர்க்காதவரை அதை இதெல்லாம் செய்யறது. எழுத்துட்டான்னா அது வந்து எழுத்து நம்மளோட சேர்ந்து போறோம். அதை நான் பல தடவை கேட்டேன், டேய் நாங்க தான் எங்க அப்பா இறந்துட்டாருன்னு எழுதுகிட்டு கொலை பண்ணவனு கூட உட்காந்து எழுதுகிட்டு இருக்க, எந்த ஒரு தர்ம நியாயம் இது? இதே என் அன்பிற்குரிய பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தல் களத்திலே கடுமையாக உழைத்து நாம் வெல்ல வேண்டும் என்கிற பெரிய உணர்வு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை இவர்கள் செயல்படுத்தினாலும் நாம் வந்து கிழித்து தூரப்படுவோம். அதுக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய வெற்றி, நம்முடைய வெற்றி, நம்முடைய இது. அதை கவனத்தில் வைத்து அரும்பாடு ஆற்றுங்கள். இந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெறும் வரை வேளாண்குடி மக்கள் போராடுகிற போராட்டத்திற்கு நாம் எப்போதும் துணை நிற்போம். இன்னும் பல தளங்களில் இந்த போராட்டங்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கும், தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாம் தொடருவோம். உணர்வெழுச்சியோடு இப்போராட்டத்தில் பங்கேற்ற என் உயிருக்கினிய என் உறவுகள், என் உடன் பிறந்தார்கள் உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழ்.